டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டிப்ரெஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெனாலி படத்துல கமல் ஒரு டைலாக் பேசுறது அதான் ஞாபகம். கதை பத்தி ரெண்டால் பயம் இருக்கு, மூடினால் பயம், பாடினால் பயம், ஆடினால் பயம், நடந்தால் பயம், நிற்கவும் பயம் இருக்கு, படுக்கவும் பயம் இருக்கு, எல்லாம் பய பயம், எல்லாம் சிவ பயம். சோ அந்த பயம் பயம்னு அதை வந்து பேசிக்கிட்டோம். அதை மாதிரிதான் நம்ம கவலைன்ற ஒரு வேர்டு இருக்கு பாருங்க தமிழ்ல, சான்ஸே இல்லை அந்த வார்த்தை. அப்போ எல்லாத்துக்கும் கவலை கவலைன்ற மாதிரி தான் இருக்குது. தெனாலி மாதிரி கவலையை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசுவோம். அவ்வளவு பெரிய வார்த்தை அது கவலை. அது நிறைய பேசணும், கண்ணத்துல கை வச்சு உட்காந்துட்டு கப்பல் கவுந்து போன கவலையானோம். சோ அந்த கவலைன்ற அந்த வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையோட பிணைஞ்சு போச்சு. எதுவுமே என்னோட பரவாயில்ல, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கவலையை தேடி கண்டுபிடிச்சு கவலையை வர வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த கவலையை பத்தி பேசணும்னு நினைச்சா எனக்கே கவலை கவலையா வருது, அவ்வளவு கவலையா இருக்கு ஆக்சுவலா. சோ எதுக்காக நம்ம கவலை யோசிச்சு பாருங்களேன், யாருக்காவது கவலையே இல்லைன்னு கூட பரவாயில்ல, எங்க இருந்தாலும் கவலையை தேடி கொண்டு வந்து. சில டைம் பாத்தீங்கன்னா அந்த ஜுரங்கள்லாம் வரும், குழந்தைங்க இருக்கும்போது தெரியும், எனக்கு மட்டும் ஜுரம் வரணும்னு எங்கேயா தேடி குடிச்சு தேடி பிடிச்சி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இவன் வந்து கவலையே இல்லைன்னா கூட எங்கேயாவது பக்கத்து வீட்டு கவலையை தேடி வந்து வாங்கிப்பான். வீட்டு வீட்டு கவலை வந்து அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அந்த கவலையை வாங்கினு இவன் வச்சுப்பாங்க. இல்லைன்னா எங்கேயா சொந்தக்காரங்க கவலை, ஏதாவது இல்லைன்னா நாட்டில் இருக்க கவலை, இல்லை அப்படியே இதுவுமே இல்லாம அந்த கவலை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி அந்த கவலையோட பின்னி பிணைஞ்சிடுவோம். வார்த்தையோட நம்ம வந்து பின்னி பிணைஞ்சு எங்கேயா தேடி பிடிச்சி கொண்டு வந்துடும். ஆனா அந்த கவலைய அது ஈஸியா ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா அது வருத்தம் வேற கவலை வேற. நம்ம ஒரு விஷயம் ஒரு நமக்கு சொன்ன ஒரு அன்டவர்ட் நடக்குது, நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது, நம்ம வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் தான் எக்ஸ்பிரஷன், எமோஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஒரு கண்ணீரா வந்துடும், இல்ல சில பேர் பாடி லெவல் வச்சுச்சோ அப்படின்னு தலையாடும், எம்ஜிஆர் பண்ணுவோம் ஐயோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்து சில பேருக்கு முடிஞ்சு போயிடும். அந்த வருத்தம்ன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா வந்து அது வந்து கவலையாக மாறாது. ஆனா அந்த வருத்தம் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தங்கிச்சுன்னா தட் பிகம்ஸ் கவலை ஆக்சுவலா. சோ ரொம்ப டெஃபினிட் சிம்பிள், தி எக்ஸ்டெண்டட் தி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வருத்தம் இஸ் கவலை. ஆனா அந்த கவலை தான் மனசுக்குள்ள தேங்கும் போது என்ன வந்து கவலையை தேக்கி தேக்கி தேக்கிதான் தட் பிகம்ஸ் டிப்ரெஷன். சோ தி எக்ஸ்பொனன்ட் ஃபர்ஸ்ட் வந்து வருத்தம், கவலை, டிப்ரெஷன். கொஞ்சமா இருக்கிற வருத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கவலை ஆயிடுது. அந்த கவலையை திரும்ப திரும்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணோம்னா தட் பிகம்ஸ் அ டிப்ரெஷன். சோ நம்ம வருத்தத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம். அது எமோஷனல், அதாவது நம்ம சொல்லுவோம், அதாவது நம்ம முன்னோர்கள் பண்ணாங்கல்ல எல்லாமே பயங்கரமான பிராக்டிஸ் ஆக்சுவலா. எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ரொம்ப கவலையா இருந்து அழுதுறானோ அழுது அழுது கூட ஆம்பளை அழலாமான்னு சொல்லுவோம், கதவை மூடிட்டு கூட அழுதுட்டு வந்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா அந்த வருத்தம் வந்து கவலையாக மாறதுன்னு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இன்னும் கூட பாருங்கன்னா கவலையை கூட நான் வேற ஒரு ஃபார்ம்ல சொல்றேன், கவலை. அந்த லாஸ்ட் வார்த்தை பாருங்க, லை. லைனா என்ன பொய், ஆக்சுவலா லையும் பொய்யும் பாருங்க, அதான் ரிதமிக்கா அழகா வருது இங்கிலீஷ் தமிழும் சேர்ந்து. சோ அந்த லைய கொஞ்சம் தள்ளி வச்சிருமே, கவலை லைய தள்ளிட்டா கவ தான் ஆக்சுவலா. கவைய லைய தள்ளி வச்சுட்டு கவையை மட்டும் கூட வச்சுருவோம், கவன் சொல்லுவாங்க. அந்த கவன் படம் வந்து பாருங்க, கவன் பார்த்தா உண்டிக்கோள்ல கவ இருக்கும். சோ அந்த குயிக்கோல வந்து கவன் படத்தோட மீனிங்கே அதான் ஆக்சுவலா. ஒரு உண்டிக்கோள், அந்த உண்டிக்கோள் கவுன்னு நீங்க சின்ன வயசுல அதாவது கிராமத்து பக்கம் விளையாடணும் தெரியும், வேப்ப மர கவ்வாயினும் அந்த கவையை வச்சுட்டு அதுல டியூபை கட்டிட்டு ஒரு கல்ல குறியா அடிப்பாங்க. அது மாதிரி அந்த லைய தெரிஞ்சாலும் கவை அந்த குறிக்கோள் நம்ம வந்து கிளியர் ஆயிடும். அந்த கவையை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு உண்டான குறிக்கோளை தேடிக்கலாம், நம்மளோட லட்சியங்களை வந்து பின்பற்றலாம். சோ நாளையில இருந்து பாரதி சொன்னோம் இல்லையா, காலனே நீ என்னிடமா உன்னை காலால் மிதிக்கிறேன்னு. சோ நம்ம காலனை வேணா கூட மிதிக்கும், நம்ம கவலையை ஃபர்ஸ்ட் மிதிப்போம், நம்ம மனசுக்குள்ள கவலை வச்சிருக்கோம் அப்படின்னு கூட தேடி பிடிச்சி எங்கதான் கொண்டு வந்துடும். அந்த கவலையை நம்ம காலில் போட்டு மிதிப்போம், காலில் போட்டு கசக்கும், காலில் போட்டு எரிப்போம், காலில் போட்டு என்ன வேணாலும் பண்ணுவோம், அந்த காலில் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கடந்து சொல்லுவோமே. நிறைய விஷயம் இருக்கு பாஸ், லைஃப்ல என்ஜாய் பண்ணி நிறைய தேவையில்லாத விஷயம் தான், கவலைப்படாதீங்க. எல்லாவது அப்படியே தூக்கி போட்டுருங்க கவலைகள். இல்லாத இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பர் தான், ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் தான். அந்த கவலையை வந்து நாளை முதல் கவலையை காலில் மிதிப்போம், அதை கடந்து செல்வோம். வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானது, சந்தோஷமா நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் ஒரு பெரிய நம்ம வந்து பெரிய ஒரு வாய்ப்புகள், பெரிய பிளஸ் பெரிய சொர்க்கம் எல்லாம் இருக்கு. அந்த சின்ன ஒரு கவலை அது வந்து கவலையை வருத்தமாக மாறும், வருத்தம் டிப்ரெஷனாக மாறும், அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் வாங்க.